இலக்கை நோக்கிய பயணத்திற்கு இடையூறு எப்போதும் இருப்பதில்லை. இயற்கையை எதிர்நோக்கி ஒரு இளைஞர் குழு மேற்கொண்ட பைக் பயணம் மலை கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கையில் கொண்டு சேர்த்திருக்கிறது ஒரு மாற்றத்தை. ஆதி காலத்தில் உணவை தேடிய நம் முன்னோரின் நீண்ட நெடும் பயணம் நாகரீக வளர்ச்சிக்கு வித்திட்டது. உணவை தேடிய பயணம் உத்தியோக தேடலாக மாறிய பின்னர் தேவைகளை பூர்த்தி செய்வதாக மாறியது. இப்போது இது மன நிறைவை தேடும் பயணமாக உருவெடுத்திருப்பதால் மகத்தான வாய்ப்புகளின் வாசல்கள் திறக்கின்றன. அடிப்படையில் பேச்சு பயிற்சியாளரான சேலம் அரிசிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சேவியோ ஜான். இவருக்கான பொழுதுபோக்கு வார இறுதி நாட்களில் புதிய இடங்களை தேடி நண்பர்கள் குழுவுடன் இணைந்து இருசக்கர வாகனத்தில் செல்வதுதான். ஏகாந்தம் தேடிச் சென்ற இடத்தில் ஏழ்மை இருக்கும் குழந்தைகளுக்கு உதவும் எண்ணம் ஒன்று உதிக்க ஏற்பட்டது பெரிய மாற்றம். இளைஞர்கள் எல்லாம் வீணர்கள் என்பதெல்லாம் வெறும் மாயை தோற்றம். சேலம் மாவட்டத்தின் தென்பகுதியில் அமைந்துள்ள மலைப்பகுதி ஜருகுமலை. இங்கே வாழும் மக்கள் தங்கள் தேவைகளுக்காக 7 கிலோமீட்டர் தொலைவு நடந்து அடிவாரம் வரை சென்று வருகின்றனர். இந்த மலைக்கு சேலத்திலிருந்து சாலை அமைக்கும் பணிகள் துவங்கி சன்னியாசி குண்டு என்ற இடம் வரை 2 கிலோமீட்டர் சாலை அமைக்கப்பட்டது. கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்தில் உள்ள இந்த மலைப்பகுதியில் மேலூர், கீழூர், ஒட்டப்பள்ளி ஆகிய 3 பழங்குடியின கிராமங்களில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 1200க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். மாணவர்களின் நலன் கருதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு நடுநிலை பள்ளி இயங்கி வருகிறது. மின்சாரம், குடிநீர், தொடக்க கல்வி வசதிகள் உள்ளன. மேலூர், கீழூரில் மருத்துவ வசதிகள், சாலை வசதி போன்ற பொது வசதிகள் இல்லை. இங்குள்ள பெரும்பாலான மக்களின் தொழில் வேளாண்மையாகும். திணை, சாமை, கேழ்வரகு, அவரை, அரளிப்பு ஆகியவற்றை சாகுபடி செய்கின்றனர். சாமை, திணை ஆகியவற்றை தங்கள் உணவு தேவைக்கு வைத்துக் கொண்டு அரளிப்பூவை சேலத்திற்கு கொண்டு வந்து விற்று செல்கின்றனர். இருப்பது உயரத்தில் என்றாலும் இல்லாமல் இருந்தது கல்வி வசதிகள்தான். சேவியோ ஜானின் தேடல் பயணம் சேர்ந்தடைந்தது இலக்கை என்றுதான் கூற வேண்டும். ஊரடங்கு காலத்தில் ஆதரவற்றோருக்கு உணவளித்த இந்த இளைஞர் குழு ஜருகுமலையில் வந்திறங்கிய போது அப்போது மக்களிடம் தேவை என்ன என்று வினவியதில் குழந்தைகளின் கல்வி என்ற விடை கிடைத்தது. உதவும் எண்ணத்தில் உலா வருவோருக்கு தேடல் பிறரின் தேவைகள்தான். ஜருகுமலை மக்களின் தேவை படிப்பு மையம் ஒன்று அறிந்து அப்படி ஒன்றை ஏற்படுத்திவிட்டனர் சேவியோ ஜான் மற்றும் அவருடைய நண்பர்கள். அதே கிராமத்தைச் சேர்ந்த பிஎட் பட்டதாரி ஒருவருக்கு ஊதியம் அளித்து குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்க ஏற்பாடும் செய்யப்பட்டுவிட்டது. வார இறுதி நாட்களில் இந்த இளைஞர்கள் ஜருகுமலைக்கு தவறாமல் சென்று அக்குழந்தைகளுடன் விளையாடி மகிழ்வதுடன் தேவையான வசதிகளையும் செய்து வருகின்றனர். தங்களுடைய பைக் பயணம் மலை கிராம மக்களின் கல்வி தேவையை பூர்த்தி செய்ய உதவியது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் இளைஞர் சேவியோ ஜான். இங்க டியூஷன் மட்டும் சொல்லி தரது இல்ல, ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி அண்ட் வொகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி 3 இதா பிரிச்சிருக்கோம். ஸோ நல்லா படிக்கிறவங்களுக்கு டியூஷன் வந்து டெய்லியுமே ஃப்ரீயா நடக்கும். நல்லா படிக்கிறவங்க அதுக்கு மேல என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். இஃப் சப்போஸ் அந்த குழந்தை நல்லா படிக்கல அப்படின்ற பட்சத்துல ஸ்போர்ட்ஸ் நல்லா வந்துச்சு அப்படின்னா எந்த பையன் நல்லா விளையாடுறானோ அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிற காலேஜஸ்ல ஃப்ரீ சீட் வாங்கி கொடுக்கறது ஒரு முடிவு எடுத்து நாங்க இந்த ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிருக்கோம். கோவை தனியார் கல்லூரியை சேர்ந்த உதவி பேராசிரியர் மேரி லிம்சியா மலை கிராம மக்களின் தொடர்பியல் மற்றும் மொழியாழ்கை மேம்பட தங்கள் குழு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார். இங்க வந்து சிட்டி சைட்ல வெல் எக்ஸ்போஸ்டா இருக்கும். நம்ம அந்த குழந்தைங்க வந்து காம்படிஷனுக்கு நாளைக்கு போர்டு எக்ஸாம்ஸ்க்கோ இல்லை ஹையர் ஸ்டடீஸ்னு வரும்போது அவங்க வந்து கண்டிப்பாக பின்தங்கி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த குவாலிட்டிஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி பழகணும், எப்படி பேசணும், அப்புறம் எந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க செல்ஃபோன் பார்த்ததில்ல, லேப்டாப் பார்த்ததில்ல அப்படின்றாங்க. பட் இங்கே வந்துட்டு குழந்தையிலே எல்கேஜிலே தே ஆர் பிளேயிங் வித் மொபைல்ஸ். ஸோ கம்யூனிகேஷன், இங்கிலீஷ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அதெல்லாம் சேர்த்து நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறோம். சென்னையை சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் ரோஸ்லின் ஏஞ்சல் பொதுத் தேர்வை எதிர்நோக்கி உள்ள மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண்கள் பெறும் வகையில் பயிற்சி அளித்து வருவதாக தெரிவிக்கிறார்.
இப்போது முக்கியமாக எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா அட்டென்ஷன் தேவைப்படுதோ எஜுகேஷனில் ஸ்போர்ட்ஸில் அதெல்லாம் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுபோல் இப்போது எல்லாருக்கும் எஜுகேஷன் போயிட்டு சேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அங்கே இருக்க போர்டு எக்ஸாம் எழுதுகிற 10th ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு மேக்ஸ் டியூஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு எடுத்துட்ருக்கோம். இதனால் அவங்களால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்க கேர் எடுத்து அவங்க படித்து அவங்களால இன்னும் கொஞ்சம் மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்து முன்னேறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு இளையோர் ஹாக்கி அணியின் கேப்டனாக இருந்த சேலத்தை சேர்ந்த ரெக்ஸின் படிப்பு மட்டுமன்றி விளையாட்டுத் துறையிலும் சிறந்த எதிர்காலம் இருப்பதால் அதற்கேற்ப மாணவர்களை தயார் செய்து வருவதாக குறிப்பிடுகிறார். உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா. இப்படி நாட்டில் வாழும் இளைஞர்களில் 10% பேராவது சிந்தித்து செயல்பட்டால் தற்சார்பு இந்தியா தானாக மலரும், நாட்டின் விடியல் நல்லபடியாக அமையும். பொதிகை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.